தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்தவுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. தமது ஆட்சியை இனி ஒட்டுக்குழுக்கள் தீர்மானிக்க முடியாது, சாணக்கியன் பதிலடி. ராஜபக்சர்கள் மீதான தடை. கனடிய உயர்ஸ்தானிகரிடம் ஏறி விழுந்த அமைச்சர். தமிழர் பகுதியில் இளைஞன் மீது கொலைவரி தாக்குதல். களத்தில் இறங்கியது ராணுவம். சன்னிதி முருகன் ஆலயத்திற்கு பின்புறமாக முதியவர் சடலமாக மீட்பு. காதலன் வீட்டில் பிடிக்காத உணவை கொடுத்துதல். பிரேக்கப் செய்த காதலி. விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம். தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கமன் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், C102. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு காலி முகத்தடலில் இடம்பெற்ற அமைதி போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பலர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மஹிந்தவிற்கு வெளிநாடு செல்ல அனுமதி கோரி அவரது சட்டத்தரணியினால் பிரேரணையொன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையான 10 நாட்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வெளிநாடு செல்வதற்கான அனுமதியை கோட்டை நீதவான் தில்லி கமிட்டி வழங்கியுள்ளார். 2 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்குமாறு சட்டமாதிபர் திணைக்களத்திடமிருந்து பணிப்புரைகள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பங்காளி கட்சிகளுடன் இணைந்து தேர்தலின் பின்னர் ஆட்சி அமைக்கப்படும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். எதிர்வரும் காலத்தில் நடத்தப்பட இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக ஆராய்ந்த வகையில் அதிகூடிய ஆசனங்கள் பெரும்பான்மை கட்சிகளுக்கு ஒட்டுக்குழுக்களுக்கு போகாத வண்ணம் ஒரு தீர்க்கமான முடிவினை எடுத்திருக்கிறோம். உண்மையில் இந்த முடிவினூடாக எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலுமே நாங்கள் பெரும்பான்மை கட்சிகளின் ஆதரவில்லாமல் சபைகளின் ஆட்சியை அமைக்கக்கூடிய நிலை உருவாகும். சில பிரதேச சபைகளிலே நாங்கள் பெரும்பான்மையாக வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட சபைகளின் ஆட்சி அமைப்பிலே பல கஷ்டங்களை எதிர்கொண்டோம். அதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி போன்ற பேரினவாத கட்சிகள் மற்றும் ஒட்டுக்குழுக்களாக இருந்து அரசியல் கட்சிகளாக மாறியவர்களுடைய ஆதரவில்லாமல் சபைகளை அமைக்க முடியாமல் போனது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் நாங்கள் தற்போது எடுத்திருக்கும் முடிவின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியான நாங்கள் வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டால் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே அதிகூடியளவு வட்டாரங்களை நாங்கள் வெல்லக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச உட்பட 4 இளைஞர்களுக்கு எதிராக தடைகளை விதிக்க கனடா எடுத்துள்ள தீர்மானத்திற்கு வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் நேற்று கனடி உயர்ஸ்தானிகரை வெளிவிவகார அமைச்சுக்கு அழைத்து உத்தியோகபூர்வமாக எதிர்ப்பு தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச மற்றும் கூட்டாபய ராஜபக்ச மற்றும் ராணுவ சர்ஜன் சுனில் ரத்நாயக மற்றும் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியராட்சி ஆகியோருக்கு எதிராக தடைகளை விதித்துள்ளதாக கனடி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 2 முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட 4 பேருக்கும் கனடாவில் குடியேறவோ அல்லது அகதிகள் பாதுகாப்போ கிடைக்காது என கனடி அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கனடா அல்லது அதன் குடிமக்களுடன் இந்த வியாபாரத்திலும் ஈடுபட முடியாது. மேலும் கனடாவில் அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் ஏதும் இருந்தால் அவை தடை செய்யப்படும் என்றும் கனடி அரசாங்கம் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு விஸ்வமடு தேராவில் ராணுவ முகாமிற்கு அருகில் பிரதேசவாசிகள் குழுவினரால் இளைஞன் ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீசு அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் ராணுவ அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீஸ் அதிகாரிகள் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டதால் ராணுவ அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு சம்பந்தப்பட்ட இளைஞரின் உயிரை காப்பாற்றி புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கடந்த ஜனவரி 8ஆம் தேதி இளைஞர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்த போது தகராறு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன்போது தீராவில் விஸ்வமடு பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரை அதே பகுதியில் வசிக்கும் மற்றொரு இளைஞன் திருட்டு குற்றம் சுமத்தி தாக்கியுள்ளார்.
தாக்குதலால் காயமடைந்த இளைஞன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இளைஞரை பிடித்து கொடூரமாக சித்திரவதை செய்து மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய நிலையில் ராணுவ அதிகாரிகள் அவரை காப்பாற்றியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள கடல் நீரேரியிலிருந்து முதியவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அப்பகுதியில் நீராட சென்றவர்கள் சடலம் ஒன்று மிதப்பதாக வல்வெட்டித்துறை போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீரில் மூழ்கிய நிலையில் முதியவரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் ஆலயத்திற்கு வந்த முதியவர் நீரேரியில் நீராட முற்பட்ட சந்தர்ப்பத்தில் நீரில் மூழ்கி இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. காதலின் வீட்டில் தனக்கு பிடிக்காத உணவை பரிமாறியதால் பெண்ணொருவர் பிரேக்கப் செய்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது சீனாவில் இடம்பெற்றுள்ளது. பெண்ணொருவர் முதன் முதலாக தனது காதலின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கியும் உள்ளார். மிகவும் நடுக்கத்துடன் காதலின் வீட்டிற்கு சென்ற அவருக்கு காதலனின் பெற்றோரால் மிகுந்த ஏமாற்றமே ஏற்பட்டுள்ளது. அதனை பதிவாக தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். தனக்கு பரிமாறப்பட்ட உணவை வீடியோவாகவும் பகிர்ந்துள்ளார். அதில் எனது காதலனின் குடும்பத்துடன் உணவருந்து அமர்ந்த போது அங்கு வைக்கப்பட்டிருந்த உணவை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பொரித்த முட்டைகளுடன் நூடுல்ஸ், பூசணி, பருத்த குளிர் உணவுகள் போன்றவையே இடம்பெற்றிருந்தன. இவை சீனாவில் சாப்பிடும் அன்றாட உணவாகும். முதன்முறை காதலின் வீட்டிற்கு தங்க சென்றிருந்ததும் தனக்கு ஸ்பெஷலாக எதுவும் செய்யவில்லை என்பதை பார்த்து மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளார் குறித்த பெண். இது குறித்து காதலனிடம் கேட்டபோது ஒரு சாதாரண மனிதன் தினசரி சாப்பிடும் உணவு இதுதான் என்று கூறியுள்ளார். எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காது என்று நன்றாக தெரியும். ஆனால் தினமும் அதையே காதலன் கொடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். 2 நாட்கள் காதலன் வீட்டில் இருந்த பிறகு காதலை பிரேக்கப் செய்யலாம் என்ற முடிவை எடுத்துள்ளதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகிந்தவுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. தமது ஆட்சியை இனி ஒட்டுக்குழுக்கள் தீர்மானிக்க முடியாது, சாணக்கியன் பதிலடி. ராஜபக்சர்கள் மீதான தடை, கனடி உயர்ஸ்தானிகரிடம் ஏறி விழுந்த அமைச்சர். தமிழர் பகுதியில் இளைஞன் மீது கொலைவரை தாக்குதல், களத்தில் இறங்கியது ராணுவம். சன்னிதி முருகன் ஆலயத்திற்கு பின்புறமாக முதியவர் சடலமாக மீட்பு. காதலன் வீட்டில் பிடிக்காத உணவை கொடுத்துதல், பிரேக்கப் செய்த காதலி. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.